Hi friends, so in this video, we will ask the last part. So, this is the first part. So, the question is the all lower bound, GLB, all upper bound, LUB. So, easy or shortcut. Na the shortcut in exam, use in the subdivision, use the GLB, LUB. First, full form GLB is greatest lower bound. So, greatest lower bound. அதுக்கடுத்து LUB ஓட full form என்ன அப்படினா least upper bound. So இந்த LUB யும் சரி GLB யும் சரி எல்லாம் diagramல இருந்து கண்டுபிடிக்கலாம். ஆனா diagramல போட்டு நீங்க குழப்பிப்பீங்க. குழப்பமா ஆயிடும் உங்களுக்கு. So confuse ஆயிடுவீங்க. அதனால தான் நான் இந்த ஷார்ட்கட் சொல்றேன். ஷார்ட்கட் என்ன அப்படினு பாத்தீங்கனா LUB of A, B கண்டுபிடிக்கணும்னா ஒண்ணுமே இல்ல LCM of A, B தான். So எங்க இருக்கு? எனக்கு LUB of 10 and 15. So, appa enna idu LCM of 10 and 15. Next, ipo LCM eppadi kandupidikkanum nu enkitta kekkaiye na solli tharapovilla. Like 10th, 9th max. So, 10 and 15 oda least common multiple enna? 30. So, adhanaala 30. Appa GLB. GLB na enna? GCD kandupidikkanum. GCD naalum onnu da, HCF naalum onnu da. Highest common factor of 10 and 15. So, highest common factor of 10 and 15 is 5. That's it, friends. For 1 minute, 2 subdivision. 2 marks easy to score. You can see the 2 formula. The main issue is that the 2 formula is applicable. The divisor question is applicable. That's why we have to ask the exam. It's not applicable. So, only applicable for divisor question. This is what I have. So, 90% has divisor question na ungalku keka possibility irukku adanalana divisor question ketana the formula so ipa meeli subdivision 1 and 3 paakathukna next question la idhe mari paathuvom so ipa inge enna venum least upper bound of 5 and 10 appo lcm easy ah nevo vechukenga l glb na gcd gcd na hcf so lcm of 5 and 10 least common multiple of 5 and 10 enna 10 inge gcd of 5 and 10. என்னது 5. அவ்வளவுதான் फ्रेंड्स முடிஞ்சு போச்சு. 10 செகண்ட் கூட ஆகாது. இப்ப மீதி சப்டிவிஷன் பாப்போம். மீதி சப்டிவிஷன்ல என்னன்னா மீதி சப்டிவிஷன் டயகிராம்ல இருந்து தான் கண்டுபிடிக்கணும். சோ நம்ம எது எது முடிச்சாச்சு? 2 முடிச்சாச்சு, 4 முடிச்சாச்சு, 5 ஆல்ரெடி நம்ம பார்த்துட்டோம். இப்ப 1 all lower bounds of 10, 15. சோ நம்ம இப்ப என்ன கண்டுபிடிக்க போறோம்? லோவர் பவுண்ட் கண்டுபிடிக்க போறோம். சோ கொஞ்சம் உன்னிப்பா கவனிங்க. ஈஸியான விஷயம்தான். So, lower bound is how to do it. Diagram. This is the lower bound. 10, 15. So, 10, 15 is in the level. So, lower bound is the diagram. So, 10, 15 is the key. What elements are the most important? So, 2, 3, 5, 1. What do I say? 10, 15 is in the level. That is the key. So, in the level, in the level. In the level. All elements are the key. எழுதிட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த இருக்கிற எலமெண்ட்ஸ்ல எவ்வளோ எலமெண்ட்ஸ் 10 ஆலையும் 15 ஆலையும் ரீச்சபிள்னு பாருங்க. ஸோ எதாலையும் எதாலையும் 10, 15. ஸோ டிக்கு போடுவோம். ஸோ ஃபர்ஸ்ட் 2 வந்து 10 ஆல ரீச்சபிளா இங்கே பாருங்க. ஸோ நான் டெம்பரரியா ஒரு ஏரோ மார்க் போடுறேன். ஸோ 10லேருந்து 2க்கு ஒரு ஒரு 2லேருந்து 10க்கு வழி இருக்கு. ஸோ ஆக மொத்தம் 10லேருந்து 2 ரீச்சபிள். ஸோ டிக். 10லேருந்து 3 ரீச்சபிளா டயக்ராம்ல பாருங்க 10ல இருந்து 3க்கு எந்த வழியுமே இல்ல டைரக்டாவும் இல்ல இன்டைரக்டாவும் இல்ல 3 நாட் ரீச்சபிள் 10ல இருந்து 5 ரீச்சபிளா ஸ்ட்ரைட்டாவே இங்க ஒரு வழி இருக்கு சோ 10ல இருந்து 5க்கு ஒரு வழி இருக்கு ரீச்சபிள் 10ல இருந்து 1 ரீச்சபிளா சார் டைரக்டா வழி இல்ல சார் ஆனா 2 வழியா 1ல இருந்து 2க்கு போலாம் 2ல இருந்து 10க்கு போலாம் அப்ப 10ல இருந்து 1 ரீச்சபிள் இப்ப நெக்ஸ்ட் 15 கண்டுபிடிங்க 15ல இருந்து 2 ரீச்சபிளா இல்ல சோ 15ல இருந்து இன்டைரக்டாவும் இல்ல டைரக்டாவும் இல்ல இப்ப 15ல இருந்து 3 ரீச்சபிளா டைரக்டாவே ஒரு வழி இருக்கு 15ல இருந்து 3க்கு அதனால ரீச்சபிள் 15ல இருந்து 5 ரீச்சபிளா டைரக்டா வழி இருக்கு ரீச்சபிள் தென் 15ல இருந்து 1 ரீச்சபிளா ரீச்சபிள் 5 வழியா போலாம் 3 வழியா போலாம் சோ இப்ப என்ன பண்ணனும்னா இதில இருந்து நம்ம ஆன்சர் என்ன அப்படினா இங்கலாம் 2 டிக் வந்திருக்குன்னு பாருங்க 2ல 2 டிக் இருக்கா இல்ல 3ல 2 டிக் இருக்கா இல்ல வேற எங்க இருக்கு 5ல 2 டிக் இருக்கு 1ல 2 டிக் இருக்கு அவ்வளவுதான் फ्रेंड्स ஆன்சர் சோ ஆல் லோவர் பவுண்ட்ஸ்னா என்ன 5 1 ரெண்டுமே வரும்
இப்போ செகண்ட் பாருங்க, செகண்ட் சப்டிஷன்ல ஃபோர்த் சப்டிஷன். ஸோ ஃபோர்த் சப்டிஷன்ல அவங்க என்ன கேட்டிருக்காங்க, ஃபோர்த்தா, ஃபோர்த் இல்லை சாரி தேர்ட் சப்டிஷன். ஸோ த்ரீ தேர்ட் சப்டிஷன்ல என்ன கேட்டிருக்காங்க, அப்பர் பவுண்ட் ஆஃப் 10,15. அதே கதை தான் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அப்பர் பவுண்டுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, எது எதுக்கு நம்ம கண்டுபிடிக்க போகிறோம், 10,15. 10,15 எந்த லெவலில் இருக்குது, இந்த லெவலில் இருக்குது. ஸோ இந்த ப்ளூ வந்து அப்பர் பவுண்டுக்குன்னு வச்சுக்கோங்க. அப்போ அதுக்கு ஒரு லெவல் மேலே பாருங்கள். மேலே பார்த்தீங்கன்னா எங்கே பார்ப்போம், இங்கே. ஸோ மொத்தம் இருக்கிறதே ஒரு எலமெண்ட்டு தான், கண்ணை முட்டை அந்த ஒரு எலமெண்ட் எழுதிடுங்க. சப்போஸ் நிறைய எலமெண்ட் இருந்தால் அந்த லோவர் பவுண்டுக்கு பண்ண அதே ஸ்டெப்ஸை ரிப்பீட் பண்ணும். ஸோ அதை நெக்ஸ்ட் க்வெஸ்சனில் பார்க்கலாம். ப்ரீவியஸாக பார்த்த அதே கொஷின் மாதிரி தான் D50 ஒரு செட் ஆஃப் கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ ஹேஸ் டயக்ராம் நீங்கள் நார்மலாக வரைகிற மாதிரி வரைஞ்சிங்கன்னா இங்கே ரைட் ஹேண்ட் சைடு இருக்கிறது இதுதான் என்னோட ஹேஸ் டயக்ராம். ஸோ மீதி இருக்க சப்டிஷன் மட்டும் எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ நம்ம ப்ரீவியஸாக என்ன பார்த்தோம், ஸ்ட்ரெயிட்டாகவே ஃபார்முலாஸ் பார்த்தோம், லோவஸ்ட் அப்பர் பவுண்ட் ஆஃப் 5,10 கண்டுபிடிக்கணும். ஸோ லோவஸ்ட் அப்பர் பவுண்ட் ஆஃப் 5,10 அது என்ன, LCM ஆஃப் 5,10. ஸோ 5,10 LCM என்ன, லீஸ்ட் காமன் மல்டிபிள் 10. நெக்ஸ்ட் வந்து GLB ஆஃப் 5,10, அப்போ GCD ஆஃப் 5,10. ஸோ கிரேட்டஸ்ட் காமன் டிவைசர் ஆர் HCF என்ன, 5. ஸோ இது கிடச்சிச்சு. இன்னும் மீது என்ன இருக்குது, இந்த 2 and 3 தான். ஸோ டிட்டர்மைன் ஆல் அப்பர் பவுண்ட்ஸ் ஆஃப் 5 and 10. ஸோ அப்பர் பவுண்டுக்கு என்ன பண்ணும் அப்படின்னா, ஸோ 5 எங்கே இருக்குதுன்னு பாருங்கள், இந்த லெவலில் இருக்குது. 10 எங்கே இருக்குது, இந்த லெவலில் இருக்குது. ஸோ அப்பர் பவுண்டுக்கு நான் என்ன சொன்னேன், எப்போதும் டாப் மோஸ்ட் லெவல் எடுக்கணும். ஏன்னா இங்கே நம்ம வந்து ஒரு ஸ்ட்ரக்சர் தெரியுது, ஒன்று மேலே ஒன்று கீழே இருக்குது. அப்போ டாப் மோஸ்ட் லெவலுக்கு மேலே இருக்கிற எல்லா எலமெண்ட்ஸும், டாப் மோஸ்ட் லெவல் என்ன டீன் எழுதுறேன், இதுக்கு மேலே இருக்கிற எலமெண்ட்ஸ்னா 50 மட்டும். அதை தவிர அடிஷ்னலாக என்ன வரும் அப்படின்னா 5, 10. ஸோ 5-10 நடுவில் எது மேலே இருக்குதுன்னு பாருங்க. ஸோ டாப் மோஸ்ட் லெவலில் என்ன இருக்கு, 10. ஸோ இந்த கேஸில் மட்டும் டாப் மோஸ்ட் லெவலில் இருக்கிறதையும் ஆட் பண்ணிக்கணும். ஆனால் நம்ம ப்ரீவியஸ் கேஸில் பண்ணியிருக்க மாட்டோம், ப்ரீவியஸ் கேஸில் வந்து ஒரே லெவலில் இருந்திருக்கும். ஸோ நீ வேணும்னா இங்கே பார்க்கலாம். ஸோ ப்ரீவியஸ் கேஸில் பார்த்தீங்க அப்படின்னா 10 and 15. ஸோ 10-ம் 15-ம் ஒரே லெவலில் இருக்குது. ஒரே லெவலில் இருந்தால் அந்த ரெண்டு எலமெண்ட்டையுமே நம்ம எடுக்க மாட்டோம். இந்த கேஸில் வேறு வேறு லெவலில் இருக்கிறதுனால மேலே இருக்க எலமெண்ட்டை எடுக்கிறோம். ஸோ 50, 10 எடுத்தாச்சு. இதுக்கப்புறம் என்ன சார் பண்ணும் அப்படின்னா, இதை செக் பண்ணும். என்ன செக் பண்ணுன்னா, 5-ஆல் ரீச்சபுளா, 10-ஆல் ரீச்சபுளா. ஸோ அவங்க நம்ம கொடுத்துருக்கிறது 5, 10, இது ரெண்டாலையும் ரீச் ஆக முடியுதான்னு பார்க்கணும். ஸோ ஃபஸ்ட்டு 5-ஆல் 50 ரீச்சபுளா, எஸ். 5-ஆல் 10 ரீச்சபுளா, எஸ். இப்போ நெக்ஸ்ட்டு 10-ஆல் 50 ரீச்சபுளா, எஸ். 10-ஆல் 10 ரீச்சபுளா, எஸ். இப்போ அப்பர் பவுண்டு, இந்த குவஷனுக்கான ஆன்சர் வந்து ஆல் அப்பர் பவுண்ட்ஸ் வந்து 10,50. இப்போ நெக்ஸ்ட் வந்து ஆல் லோவர் பவுண்ட்ஸ். ஸோ லோவர் பவுண்ட்ஸுக்கு என்ன பண்ணும், அதே 5,10. ஸோ இது ஒரு லெவல், இது ஒரு லெவல். ஸோ இதில் லோவர் மோஸ்ட், அங்கே டாப் மோஸ்ட் லெவல், இங்கே லோவர் மோஸ்ட் லெவலுக்கு கீழே என்ன இருக்குன்னு பார்க்கணும். கீழே என்ன இருக்குது, 1 இருக்குது. அதை தவிர அடிஷ்னலாக நம்ம அப்பர் பவுண்டுக்கு பண்ணா மாதிரி இங்கே என்ன பண்ணும், 10 கீழே 5 இருக்குது. ஸோ மல்டிபிள் லெவல்ஸில் இருந்துச்சுன்னா கீழே இருக்க எலமெண்ட் 5 எடுத்துக்கணும். அப்பர் பவுண்டில் மேலே இருக்க எலமெண்ட் 10 எடுக்கிறோம், இங்கே வந்து 5 எடுக்கிறோம். அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் நம்ம இன்னும் ரீச்சபிலிட்டி பார்க்கணும். ஸோ 5, 10. ஸோ 5-ஆல் 1 ரீச்சபுளா, எஸ். 5-ஆல் 5 ரீச்சபுளா, எஸ். தென் 10-ஆல் 1 ரீச்சபுளா, எஸ். 10-ஆல் 5 ரீச்சபுளா, எஸ். அப்போ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் 1,5. இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இது தேர்ட் பார்ட். இன்னும் ஒரு பார்ட் நான் இன்னைக்கு நைட்டோ இல்லை நாளைக்கு மார்னிங் அப்லோட் பண்ணுறேன். ஆனால் இதுலேயே 80% ஹேஸ் டயக்ராமில் கவர் ஆகிடும். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஏதாவது ஃபீட்பேக் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். தென் ஒரே ஒரு ரிக்வஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ், இந்த சப்ஜெக்ட் போடுங்க, அந்த சப்ஜெக்ட் போடுங்கன்னு லாஸ்ட் மூமெண்ட்டில் சொல்லாதீங்க. ஒன்றும் டெஃபினட்டாக பண்ண முடியாது, ஏன்னா டைம் உங்களுக்கு தெரியுது, ஒரு ஒரு வீடியோக்கும் எவ்வளோ டைம் ஆகுது அப்படின்னு. ஸோ அது பாசிபிள் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ், பை.